சினிமா பிரியர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் நேம் 360 டாப் ஃபிலிம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். இந்த படம் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இதோட ஃபுல் ஸ்டோரி கேட்கணும்னா இதை கண்டினியூ பண்ணுங்க. ஹீரோவுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அப்பா, ஏன்டா இவ்வளவு லேட்டா கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு திட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ராகு காலத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ராகு காலத்தையே கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, டேய் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோட அப்பா வந்து திரும்பி பாக்குறாரு. உடனே டிரைவரை சொல்ற மாதிரி, டேய் ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கண்டுக்காம லாலிபப் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏதோ டூர் போற மாதிரி கேஷுவலா வந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா புரோக்கர்ட்ட, டேய் ஒழுங்கா அட்ரஸ் சொல்ல மாட்டியா, இங்கிட்ட இங்கிட்ட சொல்லிட்டு இருக்க, நல்லா ஒயின் ஷாப்பை பார்த்து அடையாளம் சொல்லிட்டா, பின்னாடி இருக்க தடிமடங்களுக்கு அப்பதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே வந்துட்டு இருக்காரு ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு. அப்படியே ஹீரோயின் வீட்டை காட்டினா எல்லாரும் பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காங்க, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினோட தம்பி வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். டேய் போடா மேல் ரூம்ல போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சு பத்தி விட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு வாசல்ல இருக்க பால் பாக்கெட் எடுக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அந்த நேரத்துல ஹீரோவோட என்ட்ரியும் ஆகுது. ரெண்டு பேரும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. பயங்கர ஸ்மார்ட்டா வந்து நம்ம ஹீரோ மேல காக்கா எச்சம் போட்டுருது. என்னடா இது கொடுமையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ஹீரோயினோட பாட்டி வந்துட்டு, மேல ஒரு ரூம் இருக்குப்பா, அங்க போயிட்டு கிளீன் பண்ணிட்டு நீ வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின கூட்டிட்டு போக சொல்றாங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் உள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க. கரண்ட் போயிருது. ஐயோ அபசகுணம் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை மேல ரூம்ல கூட்டு போயிட்டு கிளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்து ஹீரோயினோட தம்பி வந்துட்டு வீடியோ கேம் விளையாண்டு இருக்கான். டேய் எப்ப பாரு விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில ஒரு தட்டு தட்டி கீழே போடா அப்படின்னு சொல்றான். என்ன எங்க பார்த்தாலும் கீழ இருந்து மேல போ சொல்றீங்க, மேல இருந்து கீழே போ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை வேகமா சாத்திட்டு போயிடறான். அதுக்கப்புறம் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வைக்கிறான். ஏன் அப்படின்னா அது வந்து அந்த டோர் வந்து ரிப்பேரா இருக்கு. ஒன்ஸ் சாத்திட்டம்னா கார்பரண்ட கூப்பிட்டாதான் ஓபனே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி நின்றுட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவங்க அப்பா ஓடி வந்துட்டு, ஏய் மாப்பிள்ள வர்ற நேரத்துக்கு இப்படியா விளையாண்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. உடனே மாப்பிள்ளையே உள்ளதான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் போயிட்டு ஹீரோவோட அப்பாட்டம், எங்க இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, மேல் டோர் வந்து இந்த மாதிரி ரிப்பேரா இருக்கு, அதனால பொண்ணு மாப்பிள்ளையும் ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், அவங்க ரெண்டு பேரும் தனியா தானே பேசிக்கணும், சரி பேசி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேல ஹீரோவும் ஹீரோயினும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அவளும் நோக்கினான், அவனும் நோக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல காஃபி எடுத்து மேல வந்து ஜன்னல் வழியா குடுக்கறாங்க. இந்தாமா நாங்க கீழே குடிக்கிறோம், நீங்களும் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறாங்க. அதை எடுத்து வச்சுட்டு ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல, நான் வந்து ஆஸ்திரேலியால போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எங்க அப்பாக்காக தான் இது வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோ வந்து காபி கப் எடுத்தவரு வச்சிடுறாரு. உடனே என்னாச்சு அப்படின்னு, ஒன்னும் இல்லைங்க சுடுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இருந்துச்சு டோர் ஓபன் பண்றதுக்கு வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாரு. அந்த நேரத்துல பல்ப் ஆயிடுறாரு, ஏன்னா ஓபன் பண்ண முடியாதுல்ல. உடனே சிரிச்சுட்டே வந்துட்டு திரும்பி வந்து காஃபியை குடிச்சிட்டு அவர் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. உங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. நான் பி தான் முடிச்சிருக்கேன், வேலையெல்லாம் இல்ல, ஏன்னா பி முடிச்சா பேருக்கு முன்னாடி பின்னு போட்டுக்கலாம், அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வேலைக்கு போகாம அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டோன்னே, வழக்கம் போலதாங்க விஐபியா இருக்கேன், காலை லேட்டா எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக் போறாரு. அந்த நேரத்துல வந்துட்டு காமிக்கிறாங்க அவர் எப்பயும் போல லேட்டா எந்திரிச்சிட்டு இருக்காரு. எந்திரிச்சோடனே அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு, ஏண்டா இன்னைக்கு எக்ஸாம் நீ இப்படி தூங்கிட்டு இருக்க, அம்மா முதல்ல எனக்கு காஃபி கொடு அப்படின்னு சொன்னோன்னே, முதல்ல நீ எக்ஸாம் எழுதிட்டு வா, அதுக்கப்புறம் சாப்பிட்ற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இவர அவசர அவசரமா ஹால் டிக்கெட்டை தேடிட்டு இருக்காரு. ஒரு வழியா ஹால் டிக்கெட்டை கண்டுபிடிச்சு கிளம்புறாரு. என்ன எக்ஸாம் கூட அவருக்கு தெரியாது. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கேண்டீன்ல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்துல வந்துட்டு ஹீரோவோட எக்ஸ் லவர் கிராஸ் பண்றாங்க. டேய் இவள்கிட்ட பேசுறது இல்லையா, என்ன கண்டுக்காம போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோனே, சும்மாவே இருந்தா எவடா லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இங்க ஹீரோயின் வந்து இந்த ஸ்டோரியை கேட்டு சிரிச்சிடறாங்க. ஐயோ சாரிங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ சொல்றாரு, அந்த பொண்ணெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க, ஏன்னா அது வந்து சோமாஸ்க்கு சாஸ் வச்சு சாப்பிடுற கேரக்டர், இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்ன. இதுல என்ன இருக்கு அப்படின்னு இவ கேட்டோன்னே, அது சோமாச வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எடுத்து உள்ள வச்சு அப்படி எண்ணெயில பொறிச்சு எடுத்து அப்படி சாப்பிட்டா மண்டையிலே நாதஸ்வரம் ஓடும் அந்த மாதிரி இருக்கும், ஆனா இதை சாசை போட்டு முக்கி அதை தடவி சாப்பிடுறதுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே என்ன பத்தியே சொல்லிட்டு இருக்கேனே, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். உடனே அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, எங்க அப்பாவுக்கு என்னைய பிடிக்கவே பிடிக்காது, ஆம்பளை பிள்ளை தான் அவருக்கு பிடிக்கும், எங்க அப்பாவுக்கு எப்படியாவது பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் தள்ளி விட்டுறணும் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க, ஆனா வந்துட்டு எனக்கு ஏன் சொந்த கல்ல நிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில, சரி என்ன பிடிச்சிங்க அப்படின்னா எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே, போச்சு நம்ம சுத்தம் அப்படின்ற மாதிரி மனைவிக்கிட்டே இருக்காரு. சரி அப்ப அங்க எந்த பையனாவது பாத்துருப்பீங்களா அப்படின்ற மாதிரி போட்டு வாங்குறாரு. உடனே நம்ம ஹீரோயினும் பிளாஷ்பேக்கா
ஸ்டார்ட் பண்றாங்க. செமினார் எடுத்துட்டு இருக்காங்க காலேஜ்ல, அங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். கி ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே திடீர்னு அவன் கை தூக்கிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம குக்வி கோமாளி அஸ்வின். அஸ்வினை பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவன் சொல்றான், எல்லாமே ஆன்லைன்ல வாங்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, உங்களோட காஃபி சாப்பிட கூப்பிடலான் இருக்கும் போது ஒரு காஃபி ஷாப்ல போயிட்டு ரெண்டு பேரும் பார்த்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும், அதே இது வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ப்ரொஃபஷர் வந்துட்டு, டே ஒழுங்கா கேள்றதை மட்டும் கேள்டா, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு உட்கார சொல்லிடுறாரு. வெளியே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு, என்ன ஏன் இப்படி காஃபி சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கா கிளாஸ் டைம்ல அப்படின்னு கேட்டோடனே, சரி ஓகே நேரடியாவே கேட்கிறேன், காஃபி சாப்பிடலாமா 5 மணிக்கு அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாள் எல்லாரும் பாக்குறவங்க எல்லாருமே 5 மணி எல்லாரும் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சரி 5 மணிக்கு காஃபி சாப்பிட போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றா இவ. ஹீரோயின் சொல்றாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு, எந்த நேரம் பார்த்தாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, 5 மணி ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்க, எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அப்ப அஸ்வின் சொல்றான், நம்மளோட ஃபியூச்சர் பிளானை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, ஃபியூச்சர் பிளானை என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு, இல்ல இல்ல நான் பிசினஸ் பிளானை பத்தி தான் சொல்றேன், உனக்கு MBA தெரியும், அதை வச்சு நிறைய ஐடியாஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம பின்னாடி கூட பார்ட்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் எந்திரிச்சு கோச்சிட்டு வெளில போயிடுறாங்க. ஃபியூச்சர்ல நம்ம பார்ட்னர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வின் வந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் லவ் ஆயிடுது. அப்போ நாங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல சொன்னோனே, ஹீரோ அந்த ஹோட்டல்ல வந்து எனக்கு ஒரு செஃப் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அந்த செஃபா, எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றான். அந்த செஃப் தான் எனக்கு சமைக்கலாம் சொல்லி தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் வந்து மும்பைல செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ வந்து பிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்றான். நம்ம ஹீரோயின் போன அதே ஹோட்டல்ல தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க செஃப்டா சொல்லிட்டு ஒரு நாள் சமைக்கிறாரு. அந்த ஒரு டிஷ்ஷ வந்து ஒரு பொண்ணு சாப்பிட்டாங்கன்ற மாதிரி இவருக்கு தெரியும். அது சாப்பிட்டது அந்த ஹீரோயின் தான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ரெண்டு பேரும் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, டேய் நீ சூப்பரா சமைக்கிற, இந்த வழியிலே போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க அம்மாட்ட வந்துட்டு, இந்த மாதிரி நான் நல்லா சமைக்கிறேம்மா, இந்த இதுல வந்து இந்த லைன்ல நான் போலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த ஹீரோ செஞ்ச டிஷ் எடுத்து ஹீரோவோட அப்பாட்ட வந்து கொடுத்து, இது நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு, நம்ம பையன் தான் செஞ்சது அப்படின்னோடனே, ஓ அப்படியா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இந்த லைன்ல சமைக்கிற லைன்ல போலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே, BA படிச்சுட்டு சமையல்காரனா போப்பாரனா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு. உடனே அவங்க அப்பா வந்துட்டு, என் ஃப்ரெண்ட் வந்து பிபி ஒன்னு ஆரம்பிச்சிருக்கான், அந்த இதுல போயிட்டு ஜாயின் பண்ண வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. உடனே இவரும் போய் அங்க ஜாயின் பண்றாரு. அந்த நேரத்துல தான் எக்ஸ் லவரை வந்து மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவர் வந்துட்டு, நான் பார்லர் போனும் எனக்கு 3000 கூட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏண்டி நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த இதை வந்து உங்ககிட்ட வந்து நான் கொடுக்கணுமா 3000 அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காரு. என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னா, இல்ல என்கிட்ட இப்போதைக்கு அமௌண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு லவரை இருந்துட்டு ஒரு அமௌண்ட் தரமாட்டேங்கிற 3000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை திட்டிட்டு இருக்கா. சரி ஓகே என்னோட போன் நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த நம்பர் கூட தெரியல. உடனே என் நம்பரை வந்து மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்ல சொல்லிட்டு இருக்கான். சரி இவ ரொம்ப பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு 3000 எடுத்து நீட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3000 கொடுத்துறாரு. உடனே ஒண்ணுமே பேசாம அவ எந்திரிச்சு பார்லர் போயிடுறான். நம்ம ஹீரோவோட பிபி ஒர்க் என்னன்னா, சினிமா போறவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தர்றதுதான். அப்படி ஒரு கால் வருது. அப்ப வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி புக் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னோடனே, சார் உங்க நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே என் நம்பர் வந்து சுவிச் ஆஃப் போகும் போது என் லவர் நம்பர் தரேன், அவங்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மீதி நம்பர் இவர் ஹீரோ சொல்லிட்டு இருக்க அவன் சொல்றான், டேய் உனக்கு எப்பரா தெரியும், அவ உன் கூட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த அவன் கத்த இப்படி கத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்துட்டு ஹீரோட மேனேஜர் வந்துட்டு, என்னடா கத்திட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே, போயா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் திட்டிட்டு போயிடுறான் ஹீரோ. சரி வந்துட்டு கோவமாயிட்டு டென்ஷன் ஆவாரு அப்படின்னு பார்த்தா வந்து நல்லா ஃபுல்லா சாப்பாடு செம்ம கட்டுன்னு கட்டிட்டு இருக்காரு. அடுத்து வேலை போயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, வேலை இல்லைன்னா எங்க வருவாங்க, யூடியூப் தான். அதே மாதிரி யூடியூப் வந்துட்டு சேனல் ஓபன் பண்றாரு, வித்தை எல்லாத்தையும் இறக்குறாரு. எல்லாத்தையும் இறக்கணும்னே அதுல வந்து சம்பளம் வருது அப்படின்னு பார்த்தா எவ்வளவு வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா 500 தான் வருது. ஃப்ரெண்ட் என்னடா 500 தான் தருவீங்க, ஒரு ஜீரோ கம்மி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இல்ல சார் உங்களோட வியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏண்டா நாம இப்படி எல்லாம் வீடியோ போட்டா இப்படிதான்டா போவோம், குக்கிங் எல்லாம் யாருடா பாக்குறா, நம்ம வந்து பிராங்க் ஷோ மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தா ஒருத்தன் பெட்ரோல் எடுத்து ஊத்திட்டு கொளுத்து போயிட்டு இருப்பான். அந்த நேரம் அந்த இது வந்து அந்த வீடியோவே வந்துட்டு 1,000,000 வியூஸ் போயிருக்கும். அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எடுத்து ஊத்திட்டு, இன்னைக்கு கொளுத்துங்க சார் நான் சாகவே விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி பிராங்க் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல வந்து ஹீரோவோட அப்பா வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. உடனே பயந்து இவன் ஓடிடுவான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆமா ஆமா உங்க வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூப்ல பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன எந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து ஆபீஸ்ல இருந்து திட்டிட்டு வெளில வருவார்ல, அதை எடுத்து ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டிருக்கான், அதை தான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அஸ்வின் சொல்வாரு, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, ரெஸ்டாரண்ட் ஆரம்பி ஆனா ஒன்னு வச்சு உன்னால இது பண்ண முடியாது, ஒரு 4-5 பிரான்ச் ஆரம்பிச்சீனாதான் அவனுக்கு 2 கழிச்சுதான் அதுக்கப்புறம் உனக்கு இன்கமே ஓரளவு பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் டேங்க ஒன்னு
ஆரம்பிக்கிறதுக்கு தான் அமௌண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப இன்னொரு ஐடியா என்ன சொல்றேன் என்னது அப்படின்னு கேட்டானே, ட்ரக் மாதிரி வீட்டை வந்து டெலிவரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுதான் ஆல்ரெடி இருக்கே, நம்ம வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ட்ரக் அப்படி இல்லை எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நம்ம வந்து அதை செட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி இது சூப்பர் ஐடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம நிறைய ட்ரக் மாதிரி விட்டு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல லாபத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பெங்களூர் போயிட்டு எங்க அம்மா பாட்ட நம்ம விஷயத்த பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன் பர்த்டேக்குள்ள நான் கண்டிப்பா இங்க வந்துருவேன் அப்படின்றாரு. என் பர்த்டேவை மறந்துடாம என் பர்த்டேக்குள்ள வந்துருடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அவர் கிளம்புறத சோகமா பாத்துட்டு இருக்காங்க. அஸ்வினுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ட்ரக் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு நம்ம அப்பாட்ட வந்து கேக்குறாங்க. அவர் வந்துட்டு உன்னை எம்பிஏ படிக்க வச்சேன், வேலைக்கு அனுப்பணும், ஆஸ்திரேலியா போனோம், அது இதுன்னு சொன்னா கடைசியில பார்த்தா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இப்ப ட்ரக் வாங்கணும், அமௌண்ட் எல்லாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஓகே சரி விடுங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிட்டு, ஆமா என்னோட மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு எங்க தாத்தா கொடுத்த அமௌண்ட் இருக்கும்ல அந்த அமௌண்ட்டை கொடுங்க, உங்களுக்கு வட்டியோட நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அவங்க நினைச்ச மாதிரி ஹீரோயின் வந்து இந்த ட்ரக்கை வாங்கிடுறாங்க. உடனே அஸ்வின் கால் பண்ணிட்டு ஏன்டா ரெண்டு நாளா போன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்ல சும்மாதான் அப்படின்ற மாதிரி டல்லா பேசுறாரு. என்னாச்சு அப்படின்னு இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் வந்துட்டு நான் உனக்கு நீ வரையில ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நீ என் பர்த்டேக்குள்ள வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஓகே அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அஸ்வின்காக ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில அஸ்வின் வரவே இல்லை. அப்ப வந்து அவங்க அப்பா கோவப்பட்டுட்டு இது மாதிரி தான் பசங்க வந்து எந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, நீ நம்பி ஏமாந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு கால் பண்றாங்க அஸ்வினுக்கு, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, அதுக்காக தான் பெங்களூர் போயிருக்கான்ற விஷயம் எல்லாம் தெரியுது. உடனே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா, நீ கூட இருந்து பாத்துக்கோமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ அறிவு கட்டவன் இப்படி போயிட்டான் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் எப்படி நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வேலை வெட்டிக்கே போமாட்டேன், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அந்த பொண்ணு வந்துச்சுன்னா நான் வந்துட்டு வேலைக்கு போவேன், நான் திருந்திருவேன் எங்க அப்பா முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி ஏற்பாடு பண்றாரு. அந்த பொண்ணு கொண்டு வர ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு அதுல வர அமௌண்ட் வச்சு நம்ம ஓட்டிக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணி மேரேஜுக்கு ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு பொண்ணுகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கேட்கறது தப்பு இல்லையா, இதுல என்ன தப்பு இருக்கு, அதை வச்சு ஜாலியா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல வந்து என்னன்னு பார்த்தா அந்த காஃபி வச்ச கூடையில ஸ்நாக்ஸ் அனுப்புறாங்க. அதுல என்னன்னு பார்த்தா சமோசா, சமோசாவை எடுத்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்ப சொல்றாரு நம்ம ரெண்டு பேத்துக்கும் எந்த ஒத்துமையுமே இல்லையில அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கும் சமோசால சாஸ் தொட்டு சாப்பிட பிடிக்காது, நம்ம ரெண்டு பேத்துக்கு இதான் ஒரு ஒத்துமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து டோரை ஓபன் பண்ணிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. திடீர்னு உள்ள வந்த ஹீரோட அப்பா டேய் கிளம்புடா அப்படின்னு, என்னாச்சுப்பா அப்படின்னோடனே இல்ல நம்ம வந்து பொண்ணு பார்க்க வந்தது பக்கத்து வீடு இங்க மாத்தி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு ஆமா சார் மாத்தி வந்துட்டீங்க, ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்து ஒரு லுக் வர்றாரு. ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோவை வந்துட்டு ஒரு லுக் வர்றாங்க, ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சிருக்கு. சரி சரியான பொண்ணு பாக்குற வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா அவர் பெரிய பணக்காரங்க போல. உடனே நான் எதனால பிராங்கா தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காராலு பயங்கர பிராங்கா சொல்லிட்டு இருக்காரு. என் வேலை இல்லைன்றது எனக்கு தெரியும், என் சொத்து ஃபுல்லாவே என் பொண்ணுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவும் வந்து டபுள் ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க ஒரு பொண்ணு நடந்துட்டு இருக்கும், அதுதான் பொண்ணுன்னு சொல்லிட்டு பேச போவான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு டேய் படையப்பா படத்துல வர சௌந்தர்யாவை பார்க்க போற அங்க இருக்கு பாரு நீலாம்பரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொண்ணை காமிக்கிறான். அது இன்ட்ரெஸ்டே இல்லாம டாக வச்சுட்டு ஒரு பொண்ணு நிக்குது, அதுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. உடனே இவன் பேச போறான், அவங்க அப்பா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லஞ்ச் மாதிரி அரேஞ்ச் பண்றேன், என் பொண்ணுகிட்ட நீங்க ஃப்ரீயா பேசுங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றான். அங்க ஹீரோயின் வீட்டுல வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு என் பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு எங்க அப்பா இப்படிதான் ஒவ்வொரு இடத்தையும் கூட்டு வந்து காமிச்சிட்டு இருக்காரு, எனக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஆஸ்திரேலியா போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பாட்ட அன்னைக்கு ஒரு ஆள் மாத்தி வந்து பொண்ணு பார்க்க வந்தார்ல, அவரோட அட்ரஸ் இருக்கா அப்பா அப்படின்னு கேட்டோன்னே எது கேக்குற இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறா. உன்னே இருக்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஹீரோ வீடை தேடி ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. வர வழியிலே வந்துட்டு ஹீரோ பாத்துறாங்க. ஹீரோ பார்த்துட்டு உன்னதான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்கு அப்படின்னோடனே இந்த மாதிரி நான் ஒரு ட்ரக் வச்சிருக்கேன்ல ஃபுட் ட்ரக், அதுக்கு வந்து நீ குக்கா வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பயங்கர சொத்தான மாமனார் இருக்காரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் செட்டில் ஆயிருவேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, என்னால கஷ்டப்பட்டுலாம் வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க அங்க போயிட்டு அவர் பிசினஸ்க்காக தான் ஒன்ன வந்து அவர் மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு, அதை வந்து நீ பாக்குறதுக்கு உன்னோட ஓன் பிசினஸ் நீ பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இவர் வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. உடனே ஒரு நம்பர் கொடுத்து நீங்க எனக்கு கால் பண்ணுங்க உனக்கு தேவைப்படும் போது அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. அந்த பேப்பர்
எடுத்து கிழிச்சு கொடுத்துட்டு அவர் நம்பரை அந்த இடத்துல கொடுத்துறாரு. உனக்கு தேவைப்பட்டா நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் வந்து அந்த பணக்கார கூட டின்னர் சாப்பிடுறதுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஹாய் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணாம போனை பார்த்துட்டே இருக்கு. உடனே சாப்பிடலாமா ஏதோ ஆர்டர் பண்ணு, அதுக்கும் ரியாக்ட் பண்ணல. என்னங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது எங்க அப்பா வந்து இன்டர்வியூ எடுப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம எதனால பேசலாம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு என்னது இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அந்த பணக்காரர் வந்துட்டு ஏன் இது ஒன்னும் ஆர்டர் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இல்ல அங்கிள், இனிமே தான் ஆர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட கேட்டுட்டு தான் அந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணுவேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க என்ன பண்றீங்க என்ன வேலை பாக்குறீங்க அது ரிலேட்டடா தான் நான் உங்கள்ட்ட பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டோன்னு இவன் வந்துட்டு நம்மளுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் ஒரு ட்ரக் வச்சிருக்கேன், ஃபுட் ட்ரக், அதுல நான் தான் குக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியா, எங்க வச்சிருக்கீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படின்னு கேட்டோன்னு இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், அதுல வந்து 2 மாசத்துல டெவலப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, அப்பனா 2 மாசம் கழிச்சு டெவலப் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போய் கெத்தா போய் உட்காராரு. ஹீரோயின் வீட்டுல போயிட்டு கெத்தா பேச உட்காந்துருக்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, மாதிரி நீங்க வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஹெல்ப் கேட்டீங்க, சரி நம்ம பண்ணி கொடுப்போமே அப்படின்றதுக்காக நான் வேணா வந்து செஃபை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். இல்ல இல்ல அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு இன்னொரு செஃப் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஐயோ அப்படியா, என்னையவே வேலைக்கு சேர்த்துக்கோப்பா அப்படின்னு நான் நல்லா சமைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து அன்னைக்கு எவ்வளவு திமிரா பேசினான்னு சொல்லிட்டு ரிவீட் அடிக்கிறாங்க. நீதான் என் மாமனார் வந்து அவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, நாளா வந்துட்டு வேலைக்கு எல்லாம் போக மாட்டேன், கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். இல்ல இல்ல என் மாமனார் வந்துட்டு நீ ஏதாவது ட்ரக் ஓட்டி அந்த 2 மாசம் ப்ராஃபிட்டை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால என்னை எப்படியாவது வேலைக்கு சேர்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ சொல்லிருக்கலாம்ல நான் வந்துட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், அவங்க டௌரியை வச்சுதான் நான் வாழ போறேன் ஜாலியா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே நான் சேர்த்துக்கிறேன், அந்த ட்ரக்கை வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாம் பார்த்து கொண்டு வா, நான் இன்ஜினியர் என்னானே நான் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உனக்கு வேலை வேணாமா அப்படின்னு கேட்கிறான். இல்ல வேணும், மற்ற ஒர்க் எல்லாம் நான் பார்த்து ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டு அவங்க நேம் ஃபுல்லா டேக் பண்ணி வண்டியை சூப்பரா ரெடி பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வந்து வண்டி சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஒரு 30,000 அமௌண்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஸ்டார்டர் மட்டும் பண்றதுக்காக நான் வந்து ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கேன், அதை வந்து கரெக்டா 10 மணிக்கு வந்து நீ எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே எவ்வளவு அமௌண்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டபோது 2,000 ரூபாய் இருக்கு, அதை செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இவன் எந்திரிச்சு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு எந்திரிச்சு கிளம்பி போயிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து பார்த்தா ஒரு பெரிய ஹோட்டல் என்ன பண்ண போறேன் அங்க போய் எல்லாமே ஃபுட்டு எல்லாம் வாங்குறதுக்கு சமைக்கிறதுக்கு 10,000 அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நான் ஒரு ஹோட்டல் சொல்றேன், அந்த ஹோட்டல்ல போய் வாங்கி சூடு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலையும் கான்ட்ராக்ட் கொடுத்தா ஹீரோயின் வந்து திட்டிட்டு இருக்காரு. அந்த கான்ட்ராக்டாரு உன நம்பி இப்படி கொடுத்தேன் கழுத்துறதுடியா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு ரொம்ப கோவப்படுவாரு. நான் என்ன பண்ண போறேன் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு அந்த வேனை எடுத்துட்டு வந்துடுறாரு. எங்கடா போன, ஏன்டா இவ்வளவு நேரம், இல்ல டிராபிக் ஆயிடுச்சு சாரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃபுட்டை எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவ சாப்பிட்டுட்டு இது எங்க ஹோட்டல் சாப்பாடு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. இல்ல இல்ல நாங்க ப்ரிப்பேர் பண்ணதான், இல்ல எங்க ஹோட்டல் டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணித்தரோம் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இல்ல இது எங்க ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி தான் இருக்கு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த கல்யாண பொண்ணோட அப்பா வந்துட்டு அந்த ஹோட்டல் அவர் தான் வச்சிருக்காரு. அவர் வந்து ஹோட்டலுக்கு போன் பண்ணி கேட்டுட்டு வேகமா இவங்களை துரத்துட்டு பின்னாடி வருவாங்க. ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு வேகமா கார்ல ஏறி நம்ம போயிருவோம் அப்படின்ற மாதிரி வேகமா போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு ஏண்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அப்புறம் அவங்க ஹோட்டல்ல இருக்க ஃபுட்டே வாங்கி அவங்களுக்கே கொடுத்தா அவங்களுக்கு கோவம் வராதா அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோயின் செம கோபம் ஆயிட்டு முதல்ல காரணி பாட்டா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்ற மாதிரி நீ உதவக்கறதாண்டா, எதுக்கும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி திட்டுறா. சரி அந்த காசை என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போது இல்ல அத ட்ரிங்க் சாப்பிட்டேன் அதனாலதான் கடையில வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். உன்னை நம்பினதுக்கு என்னையதான் சிறப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த வேன் சாவியாவது குடுறா, அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்ட் ஆகல. சரி இதுல பெட்ரோல் மட்டும் போட்டு வந்து கொடு, இதுக்கப்புறம் வந்து மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு
சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. அடுத்து வண்டியை கொண்டு வந்து பெட்ரோல்லாம் போட்டு சாவியை கொண்டு வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து கொடுக்க வராரு. அந்த நேரத்துல மேல வந்து ஹீரோயின் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பொண்ணு பாக்குறதுக்காக கரங்கன்னு ஒரு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி ஆனோட என்ன சிறுமியும் மாத்தி வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி நக்கலா கேட்டுட்டு இருக்காரு. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவியை காமிச்சிட்டு அந்த அமௌண்ட்டையும் எடுத்து கொடுத்துட்டு போறான். அப்போ ஹீரோயினோட அப்பாட்ட, ஏன் சார் இந்த மாதிரி பொண்ணு பார்த்துட்டு டெய்லி வர சொல்லி அந்த பொண்ணை வந்து மனசு கஷ்டப்படுத்துறீங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு அடுத்து ஒரு குழந்தை, அதுக்கு ஒரு அடுத்த ஒரு குழந்தை, அப்புறம் படிப்பு, இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் இருக்கும். ஆனா அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தான் சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்க பையன் வேணும் பையன் வேணும் அப்படின்ற மாதிரி, எனக்கு ஒரு பையன் இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஆனா என்ன மாதிரி ஒரு பையன் இருந்தா நீங்க மண்டையவே பிச்சுக்குவீங்க சார். ஆனா அவங்க வந்துட்டு ஒரு பையனா இருக்க வேண்டிய என்னென்ன செய்யணுமோ அதை ஃபுல்லா அவங்க செய்யறாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ஆஸ்திரேலியா வந்து அனுப்புறதுக்கு நீங்க பணம் கொடுங்க, நீங்க அனுப்புங்க, படிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றான். அங்க மாப்பிள்ள வந்தவங்கள்ட்ட அவங்க கண்டிப்பா இதை ஓகே சொல்ல மாட்டாங்க, இது வந்து கல்யாணம் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி அந்த மாப்பிள்ளையும் சொல்றாரு. சொல்லிட்டு கிளம்பிடுறான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிருது. ஹீரோவோட யூடியூப் வீடியோஸ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு டிஷ் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கா அங்கிள் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். சூப்பரா இருக்குமா, அவன் பண்ணதை பார்த்து பண்ணதே இப்படி இருக்கும்போது அவனோட சமையல் எவ்வளவு நல்லா இருக்கும், அவனை வந்து அவனுக்கு பிடிச்ச லைஃப்ல வந்து விடுங்க, அந்த லைன்ல விட்டீங்கன்னா அவன் நல்லா டெவலப் ஆகி வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க. ஹீரோட்ட வந்து சாரி கேட்கிறாங்க, அவனுக்கு பேசினது கஷ்டமா இருந்தது, அவனை பேசிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், உன்னால எல்லாம் முடியும், நீ ட்ரை பண்ண, உனக்கு விருப்பம் இருந்தா என்னோட வந்து ஒர்க் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சாவியை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவனை ஹக் பண்ணிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோட அப்பாவும், டேய் உனக்கு ஸ்வீட் சாமிக்க தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன், இப்பதான் கத்துட்டு இருக்கேன்ப்பா, சரி எனக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டா சமைச்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சிரிச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இவங்களோட ஃபுட் ட்ரக் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, நல்லா ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நியூஸ் சேனல்ல வந்து இவங்களோட வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு போறாங்க. அப்போ ஏற்கனவே பேசி கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிட்டு கோவப்பட்ட அந்த மேனேஜர் வந்துட்டு திருப்பி வந்து இவங்கள்ட்ட பேசுறாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணித்தர முடியுமா, நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அன்னைக்கு பண்ணதுக்கு, திருப்பி பண்ணித்தாங்க, ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க பண்ணதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நாங்க பண்ணித்தரோம், போன டைம் பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இந்த டைம் ஃப்ரீயாவே நாங்க பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்றாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து ஒரு நெருக்கமான அன்பு உண்டாயிருது, ஆனா ரெண்டு பேரும் வெளிக்காட்டிக்கல. அந்த நேரத்துல வந்துட்டு ஹீரோவோட அந்த மாமனார் இருக்காருல, பொண்ணு தரேன்னு சொன்னார்ல, அவர் வந்துட்டு வராரு. ஓ பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட விசாரிச்சுட்டு ஹீரோயின் சொல்றாங்க, உன்னோட ஷேர் என்ன 50% வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு உன்னோட ஆஸ்திரேலியா போறதுக்கான அமௌண்ட் ஃபுல்லாவே நான் பே பண்ணிடுறேன், அங்க போய் ஸ்டே பண்றதுக்கு எல்லா விஷயத்தையும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், உன்னோட 50% ஷேரை வந்து என்கிட்ட நீ எழுதி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன ஹீரோயின் நான் யோசிச்சு சொல்றேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ரெண்டு நாள்ல நீ கன்ஃபார்மா சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு, ஏன்னா கார்த்திக்கும் என் பொண்ணுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து பண்ண போறேன், அதுக்குள்ள வந்து நீ சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது என்கேஜ்மெண்டா அப்படின்னு ஹீரோயின் கேட்டோன்னே, ஆமா கார்த்தி நீ சொல்லலையா அப்படின்னு இவங்க கோவம் ஆயிட்டு டென்ஷன் ஆயிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போனா அந்த இடத்துல ஒரு ஆட்டோல வந்து இறங்குது, யாருன்னு பார்த்தா நம்ம அஸ்வின். அஸ்வினை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க ஹீரோயின். உடனே அஸ்வின் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆச்சு, பிராக்டிகலா சரி ஓகேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணேன், கடைசியில பார்த்தா மேரேஜுக்கு முன்னாடி அது மேரேஜ் நிப்பாட்டிட்டாங்க, அது எனக்கு அவமானமா இருந்தது, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல, உன்கிட்ட சாரியும் கேட்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அஸ்வின் சொல்றாரு, உன்னோட பிசினஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு போல, இன்டர்வியூ பார்த்தேன், நம்ம பிளானை வச்சு நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றான். நம்ம பிளானா, இது வந்து என்னோட பிளான், ஒரு லவ்வை வந்து ப்ரொபோஸ் பண்ண உனக்கு, அதை பிரேக்கப் பண்ண சொல்றதுக்கு உனக்கு தைரியமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோமா சொல்லிட்டு அவன் கேட்ட சத்தி வெளியே அனுப்பிடுறாங்க. உடனே ரெண்டு பேரும் அந்த ஃபுட் கான்ட்ராக்ட் கொடுத்த அந்த ஃபுட்டை வந்து சமைச்சு ரெடி பண்ணி தராங்க. இப்போ இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு எஃப்எம்ல வந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் நேரம் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. எதுனாலும் 7 மணிக்குள்ள முடிச்சு கொடு, எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு என்கேஜ்மெண்டா, என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆமா நீ மட்டும் சொன்னியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நாளைக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பையன் வரான், எப்ப இருந்தாலும் நீ வேணாம் சொல்ல போற, இல்ல நான் ஓகே சொல்ல போறேன், எங்க அப்பா ஆசையை நிறைவேற்ற போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஐயா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். நேத்து அஸ்வின் வந்தான், அவன் வந்து என்கிட்ட மன்னி கேட்டான் அப்படின்னு, இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கு என்கிட்ட கூட சொல்லல அப்படின்ற மாதிரி நீ மட்டும் என்கேஜ்மெண்ட் பத்தி சொன்னியா அப்படின்னு இவன் கேட்டோன்னே, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஏற்பாடாகுதுன்ற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா, இப்படி வந்து பேசிட்டு இருக்கான், திருப்பி எப்படி வந்து இவன்கிட்ட பேச முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கேக்குறான். அதுக்கு உன்னை
கூட அவன் எவ்வளோ பரவாயில்ல, அவனா அதை ஓப்பனாக வந்து சொன்னான், நீ மனசுக்குள்ள இருக்கிறது எதுவுமே எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அவனையும் நீ கம்பேர் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் சொல்றாங்க, இந்த வண்டியை வந்து ஸ்கிராப் பண்ணிடாத, இது நம்ம கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல வராரு, பட் ஆனால் ஏதோ சொல்லலை. ஹீரோட என்கேஜ்மெண்ட்டும் வந்துச்சு, மாமனார் வீட்டுக்கு போறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அந்த இன்டர்வியூ மட்டும் நான் முடிச்சுட்டு வந்து பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஹீரோயும் ஹீரோயினும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோடது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திட்ட ஹீரோட்ட கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க, அவன்ட்டெல்லாம் கேட்காதீங்க, அவன் ஏதோ சொல்லிருக்கிற போறான், அவனுக்கு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பெர்மிஷன் வந்து அவன் கேட்பான், எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல இருக்கிறத கூட சொல்றதுக்கு அவங்க அப்பாட்ட அம்மாட்ட பக்கத்துட்டு கரண்ட பால்காரன்ட்ட இப்படி வரிசையா எல்லாத்திலையும் பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான், எந்த ஒரு விஷயம் பேசுறது கூட எல்லாத்திலையும் பெர்மிஷன் கேட்டுதான் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி வரிசையா டயலாக் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இப்ப கூட நம்ம பெர்மிஷன் கேட்டுதான் இவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவ சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமா அவ சொல்றபடி நான் எல்லாத்துக்கும் நான் பயப்படுவேன் தான், எல்லா விஷயத்துக்கும் நான் பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் எதையும் என்கிட்ட பொறுப்பு கொடுத்தா நான் செய்யறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் நான் பயப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸ்ருதி அப்படி கிடையாது, MBA கோல்டு மெடல், அவ எல்லா விஷயத்தையும் தைரியமா செய்வா, ஆஸ்திரேலியா போய் படிக்கிறதுக்காக அவ எல்லாத்துலயும் தைரியமா பண்ணுவா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. இப்ப கூட நான் உன்னை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி லவ் தான் ப்ரொபோஸ் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஹீரோயின் ஹீரோவோட ஃபேமிலி ஹீரோயினோட ஃபேமிலி. ஆனா கடைசியில வந்துட்டு ஸ்ருதி நீங்க பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறான். அட போடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எக்ஸ்பிரஷன் பண்றாங்க. நாளில இருந்து அவ இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் சொல்றாங்க, அவனை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு பாவமா தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அவன் பேசுறது வைக்கிறது எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவன் கூட இருக்கும்போது ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்ணேன், அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினிட்டையும் சொல்றாங்க, 5 minutes தான் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஐ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு ஹீரோயின் புரிஞ்சுட்டு இனிமே நாளில இருந்து வேலை கரெக்டா வருவியா, கரெக்ட் டைமுக்கு ஃபாலோ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே இவன் சிரிச்சுட்டு வந்துட்டு கார்த்திகா டைமிங், டைமிங்னா கார்த்திக் அப்படின்ற மாதிரி நான் பர்ஃபெக்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே அப்ப எங்க வீட்டுக்கு முன்னாடி நீ வாசல்ல வந்து நிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ ஃபேமிலிக்கும் ஹீரோயின் ஃபேமிலிக்கும் இவங்க என்ன பேச போறாங்கன்ற விஷயம் எல்லாம் புரிஞ்சிச்சு. அடுத்து வந்து அந்த மாமனார் இருக்காருல, அவர் வந்துட்டு இவனையும் சேர்த்து வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்ப ஹீரோயினும் ஹீரோவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மூவி வந்து ஹாப்பி எண்டிங் வருது. நெக்ஸ்ட் மூவில நம்ம பார்க்கலாம். பாய்.